ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ ஃபேஷன் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம வந்துட்டு பிளவுஸ் கட்டிங் வீடியோ பார்க்க போறோங்க. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து கட்டிங் வீடியோ போட்டு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் இப்போ இந்த கல்யாண சீசன் அதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சிருச்சு இல்லைங்களா, கொஞ்சம் நார்மலான டேஸ் வந்தது அப்படின்னால சரி இன்னைக்கு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு வீடியோ எடுக்கிறேன். இது பாத்தீங்க அப்படின்னா நார்மல் காட்டன் பிளவுஸுங்க. பாருங்க, இது நார்மல் அந்த கலம்காரி பிளவுஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த பிளவுஸ் இதை தான் வந்து இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு கட்டிங் பண்ணி காட்ட போறேன். ரொம்ப தெளிவா தான் நான் எப்பவுமே உங்களுக்கு வந்து வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பா என்னோட வீடியோஸ் பாத்தீங்க அப்படின்னா பிகினர்ஸா இருந்தீங்கன்னா கூட உங்களால ஈஸியா வந்து பிளவுஸ் கட் பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். சரி ஓகே, எனக்கு வந்து ரொம்ப எதுவுமே பேசாம நம்ம வந்துட்டு டக்குனு வீடியோக்குள்ள போயிடலாமா? சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பிளவுஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அளவு எடுத்துதான் வந்து கட் பண்ண போறோம். இது ஆல்ரெடி நம்மளோட பழைய கஸ்டமர் தான் அவங்க, ஸோ அவங்களோட அளவு நம்ம ஆல்ரெடி எடுத்துதான் எழுதி வச்சிருக்கோம். ஸோ அந்த அளவு வச்சுதான் நான் கட் பண்ண போறேன். இந்த பிளவுஸோட பாடி சுற்றல பாத்தீங்கன்னா 38 இன்ச். ஸோ 38 இன்ச் பாடி சுற்றல உள்ள ஒரு பிளவுஸ் தான் நம்ம வந்துட்டு இன்னைக்கு கட்டிங் பண்ண போறோம். நான் காட்டன் பிளவுஸுக்கு மட்டும் எப்படி அளவுகள் வந்துட்டு அதை பிரிச்சு எழுதி எப்படி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு அதே அளவுகள்ல பிளவுஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இதை ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு பர்ஃபெக்டா வரும். பாடியோட அளவு நான் என்னென்ன எடுத்திருக்கேன் அது என்னென்ன அளவுகள்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்புறமா நான் கட் பண்றப்ப உங்களுக்கு எப்படி கட் பண்றேன்னு காட்டுறேன். பாடியோட உயரம் வந்துட்டு 15.5 இன்ச், பாடி சுற்றளவு 38, இடுப்பு 34, ஆம்பூல் வந்து 18 இன்ச், கை நீளம் வந்துட்டு 6 இன்ச், சுற்றளவு வந்துட்டு 12.5. இவங்களுக்கு வந்து கை வந்து எல்போ வரைக்கும் வைக்க சொல்லியிருக்காங்க, அதாவது எல்போனா ஃபுல் எல்போ கிடையாது, கொஞ்சம் மேல. கை நீளம் வந்து 10 இன்ச், சுற்றளவு 12 இன்ச், கழுத்து வந்து முன் கழுத்து 6.5 உயரம், பின் கழுத்து 8.5 உயரம். ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு இவங்களுக்கு அளவுகளை எடுத்துக்க போறோம். பட் ஆனா கழுத்தோட அகலம் எல்லாம் வந்துட்டு நானா தான் நோட் பண்ணிக்குவேன், அவங்க கிட்ட இருந்து பாடியில இருந்து நம்ம எப்பவுமே எடுக்க மாட்டோம். கழுத்தோட அகலமும் ஷோல்டர் முன்னாடி உயரம் அதாவது கப் உயரம் இது எல்லாமே நாம வச்சுக்கிற அளவுகள் தான். அது வந்து நான் உங்களுக்கு மார்க் பண்றப்ப எப்படி மார்க் பண்றேன், எவ்வளவு மார்க் பண்றேன் அப்படின்ட்டு உங்களுக்கு தெளிவா சொல்றேன். சரி ஓகே, இப்ப வந்து மார்க் பண்ண போயிடலாம். இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தது நம்ம பேக் சைடு தானே மார்க் பண்ண போறோம். இப்ப கீழே மடிச்சடிக்கிறதுக்கு நான் வந்து எப்பவுமே இந்த ஒரு ஸ்கேல் அளவு தான் விடுவேன். இது எனக்கு போதுமானதா இருக்கும். இது வந்து 1.5 இன்ச் அகலம் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்க கொஞ்சம் சேர்த்தி கூட விட்டுக்கலாம், பட் இந்த அளவே போதும் நம்மளுக்கு. பாடியோட உயரம் வந்து 15.5 இன்ச்சுங்க. சோ 1/2 இன்ச் தைக்கிறதுக்கு சேர்த்தி நான் 16 இன்ச் மார்க் பண்றேன். பாருங்க கீழே அந்த கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுல இருந்துட்டு 16 இன்ச்சுக்கு நான் இங்க வந்து மார்க் பண்றேன். எப்பவுமே நான் வந்து சேர்த்து விட்டுருவேன், அதாவது ரெடியால ஒண்ணு அப்புறம் தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா அப்படி எல்லாம் விட மாட்டேன். எனக்கு இதுதான் கரெக்டா இருக்கும், சோ அதனால நான் இந்த மாதிரி மார்க் பண்றேன். சோ 16 இன்ச் உயரம் வந்து மார்க் பண்ணிட்டு இந்த மார்க்கை வந்து கோடு போட்டு ஜாயின் பண்ணிடலாம். அடுத்தது பாடி சுற்றளவு பாத்தீங்கன்னா 38 இன்ச் சொல்லியிருந்தாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாடி சுற்றளவை ரெண்டா பிரிச்சுக்கிறோம், 38ல பாதி 19 இன்ச். சோ காட்டன் பிளவுஸ் அப்படின்னா அதாவது லைனிங் இல்லாம ஃபுல் வாயிலோ காட்டனோ எது இருந்தாலும் சரி மொத்தத்துல லைனிங் இல்லாம தைக்கிற பிளவுஸ், அதுக்கு வந்து நீங்க 1.5 இன்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கணும் பேக் சைடுக்கு மட்டும்தான். ஏன் அப்படின்னா எப்பவுமே பேக் சைடோட நம்மளோட பாடியில பேக் சைடு வந்து அகலமா இருக்கும், ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் குறுகலா தான் இருக்கும், அது மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் அப்படிதான் இருக்கும். சோ காட்டன்ங்கிறதுனால நம்ம 1.5 இன்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். சோ 19 + 1.5 = 20.5 இன்ச் வரும். சோ 10.25 இன்ச் அதை பாதியை, ஏன்னா நம்ம ரெண்டா தான் நம்ம அடிச்சு போட்டிருக்கோம், சோ அதை பாதியை பிரிச்சுக்கணும். அப்ப 20.5 பாதி 10.25 இன்ச். சோ நான் வந்துட்டு 10.25 இன்ச் தான் இங்க வந்து மார்க் பண்றேன். இடுப்பு பாத்தீங்க அப்படின்னா 34 இன்ச்சுங்க. இதை வந்து நம்ம 4 டிவைட் பண்ணிக்கலாம். சோ 8.5 இன்ச் வரும். கீழே நம்ம இங்க வந்து அந்த 1.5 இன்ச்க்கு ஒரு கோடு போட்டிருந்தோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல டேப் வச்சுட்டு 8.5 இன்ச்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. இங்க இருந்து 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கணும். இது வந்து பின்னாடி இடுப்பு பக்கம் வந்து டாட் பிடிப்போம் இல்லைங்களா, சோ அதுக்காக கம்பல்சரி நீங்க 1 இன்ச் விடணும். இப்போ இந்த 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோமா, இந்த மார்க்கையும் பாடி சுற்றளவு மார்க்கையும் கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்துட்டு கழுத்தோட அளவுகள் மார்க் பண்ணிடலாம். பின் கழுத்து உயரம் வந்து 8.5 இன்ச் சொல்லி இருந்தேன். பாருங்க 8.5 + நான் தைக்கிறதுக்கு 6 இன்ச் சேர்த்து 9 இன்ச் வந்துட்டு இங்க மார்க் பண்ணிக்கிறேன். நார்மலா நம்ம வந்து 1/2 இன்ச் தான் அதிகப்படுத்துவோம், இங்க வந்து 1/2 இன்ச் அதிகப்படுத்துறேன். இது வந்து காட்டன் பிளவுஸ்க்கு மட்டும்தான், லைனிங் பிளவுஸ்க்கு கிடையாது. உங்களோட கழுத்து அளவு எவ்வளவோ அதுல இருந்து நீங்க 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. சோ இப்போ வந்து 9 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. கழுத்தோட அகலம் வந்துட்டு நான் 6.5 இன்ச் சொல்லியிருந்தேன். சோ 6.5 பாதி வந்துட்டு 3.5 இன்ச் வரும். தைக்கிறதுக்கு எப்பயும் 1/2 இன்ச் விட்டுட்டு தான் நீங்க வந்துட்டு மார்க் பண்ணணும், எக்ஸாக்டா 3.5 இன்ச் மார்க் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா தைக்கிறப்ப இன்னும் 1/2 இன்ச் சேர்த்து தானே தைப்போம், அப்ப வந்து 3.5 இன்ச் ஆயிரும், அப்ப 7 இன்ச் கழுத்து அகலம் போயிரும். அதனால நம்ம அப்படி பண்ணக்கூடாது. சோ 3.5 இன்ச் அப்படின்னா நம்ம 3 இன்ச் தான் மார்க் பண்ணிக்கணும். கழுத்தோட அகலம் உங்களுக்கு எவ்வளவோ அதுல இருந்து 1/2 இன்ச் கம்மி பண்ணி தான் நீங்க வந்துட்டு மார்க்
மார்க் பண்ணிக்கணும். இப்ப வந்து நான் 3 இன்ச் அகலம் மார்க் பண்ணிருக்கேன். மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல இப்படி எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு தைக்கிறப்ப இன்னொருக்கா நீங்க அளவு நோட்டை பார்க்க தேவையே இருக்காது. நான் எப்பவுமே இந்த மாதிரிதான் பண்ணிக்குவேன். சோ ஷோல்டர் வந்துட்டு 2 இன்ச்சு, அப்ப தைக்கிறதுக்கு 3/4 இன்ச் இதுக்கு வந்து ஷோல்டரோட அகலம் விடணும். சோ 2 + 1/3, 2.5 இன்ச் வந்து இந்த கழுத்தோட அகலம் மார்க் பண்ணிருக்கோம் பாருங்க. இந்த இடத்துல தான் நான் டேப் வச்சிருக்கேன். வச்சுட்டு 2.5 இன்ச் வந்து இங்க மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப வந்துட்டு நான் 2 இன்ச் இந்த இடத்துல எழுதிக்கிறேன். அடுத்தது வந்துட்டு ஆம்கோல் மார்க் பண்றோம். ஆம்கோல் சுற்றளவு 18 இன்ச்சுங்க. சோ அதுல பாதி 9 இன்ச் வரும். பட் என்ன அப்படின்னா, நம்ம காட்டன் பிளவுஸ் அப்படிங்கறதுனால 1/4 இன்ச் கம்மியா வந்து மார்க் பண்ணா போதும். ஏன்னா லைனிங்னா நம்ம திக்னஸ், 2 துணி இருக்கும் இல்லைங்களா, திக்னஸ் இருக்கும், அது வந்து லூசா ஆகாது. அதாவது போட்டோம்னா அப்படியே ஃபிட்டா இருக்கும். பட் ஃபுல் வாயில் காட்டன் அப்படியெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். சோ அதனால நம்ம 1/4 இன்ச் கம்மி பண்ணி மார்க் பண்ணா போதும். சோ 9 இன்ச் அப்படின்னா நம்ம 8.5 வச்சாவே கரெக்டா இருக்கும் அவங்களுக்கு. அதாவது டோட்டல் சுற்றளவுல 1/2 இன்ச் கம்மியா வச்சுக்கணும், அவ்வளவுதான். இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, மேல பாடியோட ஒயர் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல டேப் வச்சுட்டு கீழே வந்து 13.5 இன்ச்க்கு நீங்க வந்துட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த இடத்துல 13.5. இப்ப இங்க இருந்து நார்மலான ஒரு அளவு அப்படின்னா 8.5 இன்ச் உயரம் தாங்க கரெக்டான அளவு. இந்த 8.5 இன்ச்ங்கிறது சிலருக்கு 8 இன்ச், சிலருக்கு 9 இன்ச், அப்படி முன்ன பின்னா கண்டிப்பா ஆகும். அது அவங்களோட பாடி அகலம், ஆம்பளோட சுற்றளவு பொறுத்து. இது வந்து எக்ஸாக்டா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி உயரம் வராது. நீங்க ஃபர்ஸ்ட் இது உயரம் வச்சு மார்க் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான அளவு. சோ அதனால நீங்க இப்படி மார்க் பண்றப்ப உங்களுக்கு வந்து ஆம்கோல் வந்து ஈஸியா இருக்கும் மார்க் பண்றதுக்கு. அதனால நான் உங்களுக்கு இந்த மெத்தட் சொல்றேன். நான் எப்பவுமே இதே மெத்தட்ல தான் வந்துட்டு மார்க் பண்ணுவேன். இப்ப 8.5 இன்ச்சுக்கு இங்க வச்சு மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் கோடு போட்டுக்கலாம். இப்ப வந்துட்டு ஆம்கோல் நம்ம வளைப்போம் இல்லைங்களா, வளைக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு 1.5 இன்ச் விடுறோம். இந்த 1.5 இன்ச்ங்கிறது பாடி சுற்றளவு தகுந்த மாதிரி நான் வந்து மாத்திப்பேன். இப்ப ரொம்ப லீனா இருக்காங்க, ஒரு 32 இன்ச், 36 இன்ச் அப்படின்னா நான் அவங்களுக்கு வந்து ஒரு 1 இன்ச் தான் விடுவேன். அதிகபட்சம் 1 to 1.5 வரைக்கும் தான் நான் வைப்பேன். இப்ப இவங்களுக்கு வந்து நான் 1.5 வச்சிருக்கேன். பாருங்க இந்த இடத்துல 1.5 மார்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்ப ஆம்கோல் சுற்றளவு எவ்வளவு சொன்னேன், 8.5 சொல்லி இருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை நம்ம வந்து செக் பண்ணிக்கிறோம். இங்க வந்து தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் விட்டுறலாம். அப்படி விட்டுட்டு தான் நம்ம வந்து செக் பண்ணணும். சோ மேல இருந்துட்டு 1/2 இன்ச் டேப் விட்டுட்டு சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டா தான், இது எக்ஸாக்டா வராது. பாருங்க 7.5 தான் இருக்கு, நமக்கு 8.5னா இன்னும் 1 இன்ச் பக்கம் தேவைப்படும் இல்லைங்களா. சோ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி மார்க் பண்ணிக்கிறோம். சோ இதுதான் சொன்னேன், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வராது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப வந்து இந்த இடத்துல நான் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன், எனக்கு பெருசா தேவைப்படுது அப்படிங்கறதுனால. திரும்ப இப்ப இங்க இருந்து நீங்க வந்துட்டு 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. இப்ப வந்து நான் ரவுண்டே போட்டுக்கிறேன், மேபி இது கரெக்டா போயிடலாம், அதனால நான் ரவுண்டே போட்டுக்கிறேன். போடுறப்ப பாருங்க நல்லா இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி நல்லா வளைச்சு கொண்டு வரணும். இது வந்து நீங்க வரைய வரையதான் உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகுங்க. இந்த வளைவெல்லாம் சொல்லி கொடுக்க முடியாது, இப்படிதான் வளைக்கணும் அப்படின்ட்டு. இது நீங்க வளைக்க வளைக்க உங்களுக்கு பிராக்டிஸ் ஆயிரும். இந்த இடத்துல வந்து கீழே வந்து ஒரு பாதி சைஸ்ல இருந்து வளைச்சு கொண்டு போற மாதிரி போகணும். ரொம்ப இப்படி மேலாப்புல அப்படி கொண்டு போய் இங்கெல்லாம் விடக்கூடாது. இந்த அகலம் இருக்கு இல்லைங்களா, ஆங்கோலோட இந்த அகலம், இதுல இருந்து ஒரு பாதி அளவுல இருந்து வளைக்கிற மாதிரி இருக்கணும். இப்ப வந்துட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். எப்பயும் போல 1/2 இன்ச் மேல விட்டுட்டு இந்த நீங்க மார்க் பண்ணிருக்கீங்க பாருங்க, அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்திக்கோங்க. ரொம்ப நகர்த்தினீங்கன்னா அளவுகள் மாறிடும். இப்ப வந்து 8.5 இருக்கு, நமக்கு வந்து 8.5 தேவை. நார்மலா நம்ம ஆம்பளை சுற்றளவு எவ்வளவோ அதோட 1/4 இன்ச் கம்மியா இருந்தா நமக்கு கரெக்டா இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்ப நார்மலா நம்ம இங்க வெட்டுறோம் அப்படின்னா தைக்கிறப்ப 1/4 இன்ச் தள்ளி இதுக்கு வந்து 1/2 இன்ச்சே கம்மி பண்ணுவாங்க. சோ 1/2 இன்ச்க்கு கம்மி பண்ணி இப்படி தைக்கிறப்ப நமக்கு அந்த எக்ஸாக்ட் அளவு கரெக்டா வந்துடும். அதனால நீங்க எப்பவுமே ஆம்பளை சுற்றளவு எவ்வளவு அளவோ அதுல இருந்து 1/4 இன்ச் கம்மி பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப எனக்கு 8.5 தான சுற்றளவு, எனக்கு 8.5 இருந்தா போதும். இப்ப வந்து நான் வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா துணி விடுறதுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். பிளவுஸ்ல எக்ஸ்ட்ரா துணி விடுவோம் இல்லைங்களா, இது வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு விட்டுக்கோங்க. சோ 1.5 இன்ச் என்னோட ஸ்கேல் அளவுங்கிறதுனால ஒரு 1/2 இன்ச் நான் தள்ளி வச்சு மார்க் பண்றேன். இது கண்டிப்பா உங்களுக்கு 2 இன்ச் தேவைப்படும். தைச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு ரொம்ப அகலமா ஃபீல் பண்ணா கொஞ்சம் வெட்டிக்கலாம், அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்லை. இப்ப வந்து நான் பாடியோட அளவுல இங்கேயே எழுதிடுவேன். இப்ப வந்து கழுத்து வந்து நான் வளைச்சுக்கிறேன். எனக்கு வேணுங்கிற மாதிரி நான் கழுத்து வந்து பெண்ட் பண்ணிக்கிறேன். ரவுண்ட் நெக் தான். சோ உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்க வந்து கழுத்து வரைஞ்சுக்கோங்க. சோ அவ்வளவுதான், நம்ம வந்துட்டு பேக் சைடுல இருக்கிற எல்லா அளவுகளுமே நம்ம மார்க் பண்ணிட்டோம். கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே, இது வந்து இப்ப வெட்டிடலாம். காட்டன் பிளவுஸ் அப்படிங்கறதுனால நான் கழுத்து வெட்டிக்கிறேன். சப்போஸ் லைனிங்கா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஷேப் ஏதாவது வைக்கிறோம்னா கழுத்து வெட்ட மாட்டோம். கேன்வாஸ் இது வைக்கிற பிளான் இருந்துச்சுன்னா வெட்ட மாட்டோம். இதுக்கு வந்து நம்ம காட்டன்ங்கிறதுனால நம்ம வெட்டி எடுத்தோம். ஓகே, இப்ப வந்து பேக் சைடு வந்து கட் பண்ணிட்டோம். இப்ப வந்து இடுப்பு மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு அர்க்கத்து பண்ணிக்கலாம் இந்த அளவுல. அதுக்கப்புறமா பாடி சுற்றளவு கிட்ட ஒரு அர்க்கத் பண்ணிக்கலாம். இந்த அர்க்கத்தை எல்லாம் நீங்க கண்டிப்பா பண்ணிக்கணும், இல்லைன்னா அளவுகள் வந்து நீங்க தைக்கிறப்ப ரொம்ப சிரமமாயிரும். பாருங்க
கூட காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல அளவுகளை எழுதியிருக்கேன் பாருங்க. இது வந்து மொத்த சுற்றளவு 20.5 இன்ச், இடுப்பு வந்து 8.5 இன்ச் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ மடிச்சு போட்டிருக்கிறதுனால ரெண்டா பண்ணிக்கணும். ஸோ 17, ஆம்கோல் வந்து 8.75, ஷோல்டர் 2, கழுத்தகலம் 6.5, கழுத்தோட உயரம் வந்து 8.5 இன்ச். இப்ப வந்து நம்ம பேக் சைடு வெட்டிட்டோம், எடுத்து வச்சிடலாம். அடுத்தது ஸ்லீவ் வெட்டலாம். ஓகே, இப்ப வந்து ஸ்லீவ் வெட்டுறதுக்கு பாருங்க, நம்ம பேக் போர்ஷன் இந்த சைடு வெட்டியிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் போர்ஷன் இருக்கும் இல்லைங்களா, இதுலதான் வந்து ஸ்லீவ் வெட்ட போறோம். ஸோ ஸ்லீவுக்கு வந்துட்டு துணியை வந்து ரெண்டா சரியா மடிச்சுக்கணும். காட்டன் பிளவுஸ் அப்படிங்கறதுனால நம்ம கண்டிப்பா ரெண்டு பக்கம் ஒட்டுக்கா தான் மடிச்சுக்கணும். சப்போஸ் கை சுற்றளவு 10 ஆம்கோல் கிட்ட 10 நம்ம எல்லா இடத்துலயும் ஜாயின் போட்டுக்கணும். அதனால நம்ம இப்படிதான் மடிச்சுக்கணும். இப்ப வந்து கீழே வந்து கை மடிச்சு எம்மிங் பண்ணுவோம் இல்லைங்களா, எம்மிங் தையல் எதுனாலும் ஓகே. இங்க வந்துட்டு நம்ம இந்த ஸ்கேல் அளவு 1.5 இன்ச்க்கு வந்து துணி விட்டுக்கணும். கை நீளம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 இன்ச். இப்ப 10 இன்ச் அப்படின்னா தைக்கிறதுக்கு 6 இன்ச் சேர்த்து நம்ம 10.5 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். பாருங்க இந்த கோடு போட்டுருக்கல, இந்த இடத்துலதான் டேப் வச்சிருக்கேன். வச்சுட்டு 10.5 இன்ச்க்கு நான் இங்க மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் 10.5 இன்ச் மார்க் பண்ணி கச்சை பகுதி கம்மி பண்றதுக்காக நான் 3 இன்ச் விடுறேன். 6 இன்ச் ஸ்லீவுக்கு மேல எவ்வளவு லென்த் எல்போ வரைக்கும் வைக்கிறீங்களோ அவ்வளவு லென்த்க்கு நீங்க 3 இன்ச் கம்மி பண்ணா போதும். அடுத்தது கை சுற்றளவு வந்து 12 இன்ச், சோ அதுல பாதி 6 இன்ச், சோ 6 இன்ச் இங்க வந்து மார்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த மார்க் எல்லாம் கோடு போட்டு ஜாயின் பண்ணிரலாம். இது வந்து இந்த கச்சை பகுதி கம்மி பண்ணிருக்கோம் இல்லைங்களா, இந்த இடத்துல நான் கொஞ்சம் கோடு போட்டுக்குவேன். சோ எனக்கு அப்பதான் வந்துட்டு இந்த ஆம்கோல் மார்க் பண்றப்ப வசதியா இருக்கும். இப்ப ஆம்கோல் சுற்றளவு வந்துட்டு 8.75 இன்ச்ங்க. இந்த இடத்துல இந்த ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல 8.75 டேப் வச்சுட்டு இந்த கோட்ல எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த கை சுற்றளவுக்கும் இந்த ஆம்கோல் சுற்றளவுக்கும் கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இங்க வந்து எக்ஸ்ட்ரா விடுறதெல்லாம் விட்டுக்கலாம். இங்கேயும் நான் வந்துட்டு ஒரு 2 இன்ச்க்கு உள்ள எக்ஸ்ட்ரா துணி விடுறேன். இப்ப வந்து சின்ன கை அப்படின்னா ஓகே, இந்த அளவுகள் நம்ம ஓகேவா இருக்கும். பட் இது வந்து பெரிய கை, எல்லாத்துக்கும் வந்துட்டு இந்த இடத்துல ஆரம்பிக்கிற கை இது வரைக்கும் அப்படியே ஒரே மாதிரி போகும்னு சொல்ல முடியாது. சிலருக்கு வந்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாகும், அதாவது கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வர மாதிரி இருக்கும். லீனா இருந்தாங்க அப்படின்னா, குண்டா இருந்தாங்கன்னா மேபி இதுவே சரியா போயிரும். நம்ம வந்து இதை இவங்களுக்கு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா ஸ்லீவ் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரே மாதிரி புடிச்ச மாதிரி இருக்காது, துணி லூசா இருக்கும். அந்த ஆம்கோலுக்கு கீழே வர பகுதி இருக்கு இல்லைங்களா, அங்க வந்து கொஞ்சம் சுருக்கு சுருக்க தெரிய அசிங்கமா இருக்கும். நம்ம ஒரே மாதிரி அப்படியே அழகா புடிச்ச மாதிரி போடணும் அப்படின்னா இந்த அளவுகளை வந்து நீங்க செக் பண்ணிக்கணும். இப்ப ஆல்ரெடி அவங்களுக்கு நம்ம 6 இன்ச்க்கு அளவு எடுத்திருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இதோட சுற்றளவு இருக்கான்னு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். சோ 6 அப்படின்னா இந்த இடத்துல தைக்கிறதுக்கு 6 இன்ச் இருக்கிறதுனால 6.5 இன்ச் இங்க வச்சுக்கணும் டேப்ப. 6 இன்ச் வச்சுட்டு இந்த இடத்துல அவங்களோட சுற்றளவு வந்து 12.75. சோ 12.75 அப்படின்னா அவங்களுக்கு 13 இன்ச் வரைக்கும் தாராளமா இருக்கலாம். ஏன்னா நார்மலா அந்த இடத்துல ரவுண்டா போடுறப்ப ஓகே, பட் ஃபுல் கை அப்படின்னு வரப்ப அந்த இடத்துல கொஞ்சம் மைல்டா ஒரு லூஸ் இருந்தாதான் கரெக்டா இருக்கும், இல்லாட்டி ரொம்ப புடிச்ச மாதிரி இருக்கும், கை நல்லா ஏறாது. அதனால ஒரு 4 இன்ச் சேர்த்தே இருந்துட்டு போகுது. சோ 12.75 13 அதுல பாதி 6.5 இன்ச் கரெக்டா அந்த இடத்துல 6.5 இன்ச்க்கு பாத்துக்கோங்க. பாத்தீங்களா எவ்வளவு கம்மியா வருதுன்னு பாருங்க. பாருங்க இவ்வளவு கம்மியா இருக்கு, கிட்டத்தட்ட 6.5 இன்ச் வந்துட்டு நமக்கு கம்மியா இருக்கு. அப்படிங்கறப்ப நீங்க இப்படியே தைச்சிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்ப லூஸா இருக்கும். சோ அதுக்காக தான் இந்த மாதிரி எல்போ ஸ்லீவ் எல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு இடத்துல நீங்க அளவுகள் செக் பண்ணிக்கணும். தலவு கை அளவு நீங்க ஆஸ் யூஷுவல் எப்படி மார்க் பண்றீங்களோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. இடையில ஒரு அளவு நீங்க 6 இன்ச்சு கிட்ட எடுத்தாலும் ஓகே, இல்ல 5.5 இன்ச்சு கிட்ட எடுத்தாலும் ஓகே. நான் எப்பவுமே 6 இன்ச்சு கிட்ட தான் எடுப்பேன், அதுதான் எனக்கு கரெக்டா வரும் அளவு. சோ 6 இன்ச்சு கிட்ட ஒரு அளவு எடுத்துட்டு அந்த இடத்துல அளவுகள் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு அப்புறமா நீங்க வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்துட்டு எல்போ ஸ்லீவ் எப்படி மார்க் பண்றது, பெர்ஃபெக்டா எப்படி மார்க் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சோ அது நம்ம சேனல்ல இருக்கு, நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. அது இன்னுமே உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பேன், அது பார்த்து கூட நீங்க தெரிஞ்சுக்கோங்க. என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து அது அங்கங்க டாட் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இங்க வர இந்த இடத்துல தான் அந்த அளவுங்க. மறுபடியும் ஆம்கோல் போக போக கம்மி பண்ணிக்கணும். நீங்க அங்கிருந்து அதே ஸ்ட்ரெயிட்டா கொண்டு வந்தெல்லாம் பண்ணக்கூடாது. பாருங்க இங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கு, கம்மியா ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல அந்த எக்ஸாக்ட் அளவு கொண்டு வந்திருக்கேன். திரும்ப அந்த இடத்துல இருந்து ஆம்கோல் போக போக கம்மி பண்ணிருக்கேன். தெரியுதுங்களா உங்களுக்கு நல்ல வெள்ளை கலர்ல? சோ இந்த மாதிரிதான் நீங்க வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வெட்டுறப்ப இங்க வெட்ட போறது இல்ல, நம்ம இங்க இந்த 2 இன்ச் அகலத்துக்கு தான் வெட்ட போறோம். அப்ப இந்த அளவு தைக்கிறப்ப உங்களுக்கு எப்படி தெரியும், தெரியாது இல்லையா? சோ இந்த இடத்துல நீங்க வந்து ஊசி மார்க் போட்டுக்கணும். பாருங்க ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய ஊசியை எடுத்துக்கோங்க, அப்பதான் ஹோல்ஸ் நல்லா தெரியும். சோ எடுத்துட்டு நம்ம எங்கெல்லாம் அந்த மார்க் போட்டிருக்கோமோ அங்க மட்டும் அங்கங்க போட்ட போதும், பக்கம் பக்கமா போட தேவையில்லை. சோ ஃபர்ஸ்ட் கீழே சுற்றளவு கிட்ட ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம எங்கெல்லாம் மார்க் பண்ணிருக்கோமோ அந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி வந்து ஹோல்ஸ் போட்டுக்கலாம்.
இப்போ வந்து நம்ம இந்த கிளாத்ல ஹோல்ஸும் இருக்கும் மார்க்கும் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தடுத்த கிளாத் ரெண்டு கை ஜாயின் பண்றப்ப ரெண்டு கைக்கும் தெரியணும் இல்லைங்களா. இப்போ வந்து பாருங்க எல்லா கிளாத்லயும் இந்த ஹோல்ஸ் தெரியுது, அங்கங்க அந்த ஹோல்ஸ் தெரியற இடத்துல இந்த மார்க் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஏன்னா அப்புறமா நீங்க தைக்கிறப்ப அந்த ஹோல்ஸ் வந்து தெரியாம கூட போயிடும். இது வரைக்கும் தெரியுதா? நான் இப்படி மார்க் பண்ணிட்டீங்கன்னா தைக்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப ஈஸி. இதுக்கு நேரம் அப்படியே அடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கை கரெக்டா வந்துடும். அடுத்தது வந்து நம்ம வந்து ஆம்கோல் வந்து ரவுண்ட் வரைஞ்சிடலாம். அதுக்கு வந்துட்டு இந்த ஸ்லீவோட அந்த ஒயர் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல சென்டர் பாயிண்ட்ல இருந்துட்டு 2 இன்ச்சுக்கு இங்க மார்க் பண்ணிக்கிறோம். எந்த பாடி அளவா இருந்தாலும் சரி, இந்த 2 இன்ச்சு தான் உங்களுக்கு வந்து கரெக்டான அளவு. இங்க இருந்துட்டு நம்ம வளைச்சுக்கலாம். அதுமே பாருங்க இந்த 2 இன்ச்சுக்கு வெளியில இருந்து இப்படி எல்லாம் வளைக்க கூடாது, கொஞ்சம் முன்னாடி இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கணும். நான் பாருங்க இப்படி பண்றேன்னு. இது வந்து இந்த அளவுக்குள்ள அப்படிதான் இந்த வளைக்கிறதெல்லாம் வந்து நீங்க பிராக்டிஸ்ல மட்டும்தாங்க கொண்டு வர முடியும். எடுத்தோடனே உங்களுக்கு கண்டிப்பா வந்து வராது, அதே மாதிரி எல்லாம் வராது. யாரோட இது கட்டிங் பாத்தீங்கனாலும் உங்களுக்கு இப்படிதான், நீங்க தான் வந்துட்டு ட்ரை பண்ணி அதை வளைச்சு கொண்டு வந்துக்கணும். அவ்வளவுதான் பாருங்க, ரொம்ப ஈஸி தான். சரி ஓகே, இப்ப வந்து நான் கை மார்க் பண்ணிட்டேன், இப்ப வெட்டிடுறேன். நீங்க மார்க் பண்றது கொஞ்சம் முன்னப்பட மார்க் பண்ணிட்டீங்கன்னா கூட வெட்டுறப்ப கரெக்டா வெட்டிக்கோங்க. ஏன்னா பென்சில மார்க் பண்றப்ப நம்மளே அறியாத கை மேல கீழே கூட போயிரும். ஆனா நீங்க வெட்டுறப்ப கரெக்டா பார்த்து வெட்டிக்கோங்க. இப்ப பாருங்க நான் வெட்டிட்டேன். அடுத்தது வந்து ஸ்லீவோட சென்டர் பக்கம் இருக்கீங்களா, அதுக்கு வந்து ஒரு அர்த்தர் பண்ணிக்கலாம். அப்புறமா ஆம்பூல் சுற்றளவு கிட்ட ஒரு அர்த்தர் பண்ணிக்கலாம். இங்க வந்து எக்ஸ்ட்ரா நம்ம 2 இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்தை வெட்டி எடுத்துடலாம். அது நமக்கு தேவையில்லை. இந்த இடத்துல கொஞ்சம் இப்படி கிராஸா வெட்டி விட்டீங்கன்னா மடிக்கிறப்ப உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரே நேருக்கு நேர் வெட்டிட்டீங்கன்னா மடிக்கிறப்ப இந்த இடத்துல துணி கம்மியா போயிடும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கிராஸா வெட்டி விடுறது. இப்ப அடுத்தது வந்து கை கொடைஞ்சு விடுறோங்க. கை கொடைஞ்சு விடுறதுக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற 2 பீஸ் கரெக்டா செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெட்டையா தானே இருக்கணும், அதனால 2 பீஸ் இப்படி எடுத்துட்டு திருப்பி போட்டுக்கோங்க. இப்படி அதாவது அளவுகள் நம்ம மார்க் பண்ண இந்த இடத்துல ரொம்ப அச்சா வரைய முடியாது, நான் ஓரளவுக்கு தான் வரைஞ்சு முடியும். ஏன்னா துணி நகரும், அதனால இதுவே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும்னு தான் நினைக்கிறேன். பாருங்க ஓரளவுக்கு தெரியுதா? இதை வந்து அப்படியே நம்ம வந்து வெட்டி விட்டுக்கலாம். இந்த ஆம்கோல் கிட்ட கொண்டு போறப்ப கரெக்டா அந்த இடத்துலயே விட்டுருணும், அங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா விட்டக்கூடாது. இங்க வந்து கம்மியா ஆரம்பிச்சு இந்த இடத்துல 1/2 இன்ச்சுக்கு வந்து திரும்ப போக போக கம்மியா போய் அந்த ஆம்பூல் சுற்றளவு கிட்ட அப்படியே விட்டுருணும், அவ்வளவுதான். இப்ப வெட்டியாச்சு. இந்த கொடைஞ்ச இடத்துல நான் ஒரு அர்த்தர் பண்ணிக்குவேன். இது ரொம்ப வந்து ஈஸியா இருக்கு, ஏன்னா எடுத்து வச்சு தைக்கிறப்ப இது கொடைஞ்ச இடமா இல்ல நார்மல் இடமா அப்பத்திக்கு நம்ம டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. சோ நீங்க இங்க அர்த்தர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ அவ்வளவுதான், ஸ்லீவ் வந்துட்டு இப்ப கட் பண்ணியாச்சு. உங்களுக்கு நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு வந்து கமெண்ட்ல கேளுங்க. அடுத்தது வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணலாம். இப்ப வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்றதுக்கு பாருங்க, இப்ப நார்மலா நம்ம ஸ்லீவ் கட் பண்ணதுக்கு அப்புறம் துணி இப்படிதான் இருக்கும். ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்றதுக்கு வந்து அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. அதாவது இந்த தனித்தனி பக்கம் இருக்கும் இல்லைங்களா, தனி பீஸ், அது வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி இப்படி போட்டுட்டு இந்த மாதிரி போட்டீங்கன்னா தான், ஏன்னா இங்க அகல உண்டுனா இருக்கணும், அப்பதான் வந்துட்டு ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு பத்தும். அதனால இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ரொம்ப ஈஸியா நான் பண்ற எப்படி மெத்தட் அப்படின்னா, பேக் சைடு பீஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை எடுத்துட்டு அப்படியே இங்க மேல போட்டுருவேன். போட்டு அப்படியே மார்க் பண்ணிக்குவேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இதை விட ஈஸி எனக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி நீங்க கட் பண்ணீங்கன்னா எந்த அளவுக்குமே உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாது. வந்து ஃபர்ஸ்ட் கிராஸ்ல செக் பண்ணி போட்டுக்கோங்க. நான் ரெகுலரா போடுறதுனால எனக்கு கிராஸ் கரெக்டா தெரியும். இந்த இடத்துல இந்த கிராஸ்க்கு இந்த பீஸ் வருதான்னு பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். இல்லனா நீங்க இழுத்து பார்த்து கூட செக் பண்ணிட்டு கூட போட்டுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி கரெக்டா போட்டுட்டு இங்க வந்து கொஞ்சம் துணி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி லைட்டா கீழே எடுத்துக்கோங்க. ஏன்னா தைக்கிறப்ப இங்க ஆம்பூல் டாட் பிடிப்பீங்க இல்லையா,
அப்ப கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா இருந்தாதான் அங்க துணி பத்தும், இல்லாட்டினா பத்தாது. அதனால சும்மா மயிலா இருந்த போது ரொம்ப குண்டுனா இருக்கணுங்கிறது இல்ல. பாருங்க, கொஞ்சமா ஒரு அரை இன்ச்சுக்கு இருந்துச்சுன்னா கூட போதும் நம்மளுக்கு. இதே மாதிரி கிராஸா எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இப்ப எல்லா அளவுகளையும் ஃபர்ஸ்ட் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டரோட உயரம் இது, அதாவது அகலம். ஆக்சுவலா இதெல்லாம் இந்த ஸ்கேல்ல போட்டா ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும், அதனால நான் ஸ்கேல் வச்சு கோடு போடுறேன். உங்களுக்கு கையிலே போட முடியும்னா தாராளமா நீங்க கையிலேயே போடும். இப்ப எல்லா அளவுகளும் நான் கோடு போட்டேனா, அடுத்தது வந்து இங்க பாடியோட உயரம் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல இப்ப ஆக்சுவலா இங்க வந்து துணி கம்மியா இருக்கு பத்தல. இப்ப என்ன பண்றேன்னா, கோடு போடுறப்ப நம்ம இந்த அர்க்கத்துக்கிட்ட நம்ம மார்க் பண்ணலைன்னா கோடு தப்பா கூட போட்டுருவோம். ஒன்னும் இப்படி கிராஸா இப்படி இருக்குன்னா இப்படி கிராஸா போட்டுடலாம், இல்ல இப்படி கிராஸா போட்டுடலாம். அதனால என்ன பண்ணுவேன்னா, இங்க எக்ஸ்ட்ரா துணி இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல ஸ்கேல் இதை நேரா வச்சு அங்க ஒரு மார்க் பண்ணிக்குவேன் பாருங்க, இந்த மாதிரி. இப்ப என்ன ஆகுனா, அடுத்த இடம் நான் கோடு போடுறப்ப ஈஸியா வந்துடும், எனக்கு கோணை இல்லாம கரெக்டா வந்துடும். அடுத்தது ஆம்போல் ரவுண்ட் அலங்காது நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் நம்ம ஸ்கேல் வைக்க முடியாது, கையில தான் போட்டுக்கணும். குட்டி குட்டியா அங்கங்க டாட் வைக்கிற மாதிரி நீங்க வச்சுட்டு கூட மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது கழுத்தோட அகலம். கழுத்தோட அகலத்துக்கு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க, கீழே கொஞ்சம் தூரத்துக்கு, ஏன்னா அப்பதான் கோடு போட உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிருக்கேன். சோ இப்ப வந்து எல்லா மார்க்கையும் நான் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது நம்ம இது எல்லாத்தையும் கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்க, பேக் பீஸ் எடுத்துடுறேன். எடுத்துட்டு கீழே உயரம் இருக்கு இல்லைங்களா, இப்ப நீங்க இந்த இடத்துல மார்க் பண்ணிருக்கேன், அங்க வந்து அங்க இருக்கா, அப்ப ஸ்கேல் பத்தாது. அதனால நான் வந்து பெரிய ஸ்கேல் எடுத்துக்கிறேன். துணி பத்தலினா தான் இந்த மாதிரி இருக்குங்க, இல்ல எல்லாத்துக்குள்ள இப்படி தேவைப்படுது. பாருங்க, பெரிய ஸ்கேல் எடுத்துட்டு இப்ப கோடு போடுறப்ப எனக்கு கரெக்டா வந்து அந்த அளவுகள் வந்து கரெக்டா வந்துடும். இப்ப சப்போஸ் நீங்க இந்த மார்க் பண்ணலினா, நம்ம இப்படி தள்ளி கூட கண்டிப்பா கோடு போட்டுருவோம் இல்லைங்களா, ஏன்னா இது கிராஸ் ஸ்ட்ரைட்டா இருந்த பிரச்சனை இல்ல. அதனாலதான் நம்ம வந்துட்டு அந்த அர்க்கத்தை வந்து கண்டிப்பா போடுறோம். இப்ப வந்து நம்ம சின்ன ஸ்கேல் வச்சு இந்த கழுத்தோட அகலத்துக்கு மார்க் வந்து கழுத்தோட அகலத்தை மார்க் பண்ணிட்டேனா, அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பாடியில எப்பவுமே இந்த கொக்கி பீஸ் வி பீஸ் வரும் பாத்தீங்களா, இங்க வந்துட்டு அரை இன்ச் கம்மி பண்ணிக்கணும். சோ எப்பவுமே கொக்கி பீஸும் வி பீஸும் ஒட்டிட்டு இருக்க தேவையில்ல. ஒரு இன்ச் டு ரெண்டு இன்ச் வரைக்கும் அகல இருந்தாதான் உங்களுக்கு இழுத்து போடுறப்ப அந்த கப் ஷேப் வந்து கரெக்டா உட்காரும். இந்த இதுமே பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ரேர் கேஸ்ல நம்ம இதை கூட கட் பண்ண மாட்டோம், அதாவது கம்மி பண்ண மாட்டோம். அந்த மாதிரி இருக்கும், பட் நான் அதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, அப்புறம் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. இவங்களுக்கு வந்து நான் அரை இன்ச் வந்து கம்மி பண்றேன். இது நீங்க செக் பண்ணி கூட கம்மி பண்ணிக்கலாங்க, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து ரெகுலரா பண்றதுனால அப்படியே அப்ராக்சிமேட்டா வந்து பண்ணிடுவேன். இப்போ வந்து இந்த கோடு தான் நம்மளுக்கு வேணும், இது நம்மளுக்கு வேண்டாம் இப்போ, சரிங்களா. முன்கழுத்தோட உயரம் வந்துட்டு 6.5 இன்ச்சு. ஸோ இங்க ஷோல்டரோட உயரம் இருக்கு இல்லைங்களா, இங்க இருந்துட்டு 6 இன்ச்சு மார்க் பண்றோம். ஸோ இங்க தைக்கிறதுக்கு நான் 6 இன்ச்சு சேர்த்து 7 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். பின்னாடி வந்து 8.5 இன்ச்சுக்கு 9 வச்சோம் இல்லைங்களா, ஸோ இங்க வந்துட்டு 6 இன்ச்சுக்கு 7 மார்க் பண்ணிட்டு இங்க நம்ம வந்துட்டு கோடு போட்டு உங்களுக்கு கழுத்து வந்து எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து டீப்பா கேக்குறாங்கன்னா இவருங்க இந்த மாதிரி ரொம்ப கம்மியா வளைச்சு விட்டீங்கன்னா போதும். இல்ல கொஞ்சம் மேலா கேக்குறாங்கன்னா கொஞ்சம் இந்த பக்கம் இது மேலா வளைச்சு விட்டுக்கலாம். இது வந்து இப்ப டீப்பா கேக்குறதுனால நான் வந்து நல்லா டீப்பா தான் வளைச்சு விட்டுருக்கேன். அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட உயரம். இப்ப நார்மலா இவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட உயரம் வந்துட்டு நான் 13.5 இன்ச் வைப்பேன். சோ உயரத்துல இருந்துட்டு 13.5 இன்ச்சுக்கு நான் இங்க வந்து மார்க் பண்ணிக்கிறேன். சோ இப்போ எவ்வளவு கம்மியா இருக்கு பாத்தீங்களா, இதுதான் அவங்களோட உயரம். பேக் உயரம் வந்து 15.5, இங்க வந்து 13.5. சோ 2 இன்ச்சு இங்க வந்து கம்மியா இருக்கு, சாரி 2.5 இன்ச்சு, ஏன்னா தைக்கிறதுக்கு 6 இன்ச்சு சேர்த்து போட்டுருக்குமா, 16 இன்ச்சு இருக்குமா, அதனால 2.5 இன்ச்சு. இப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா பட்டி வந்து ரொம்ப பெரிய சைஸ் தான் வரும், ஏன்னா இவங்க வந்து பேக் சைடு உயரம் ரொம்ப ஜாஸ்தியா போடுவாங்க, நல்லா கொஞ்சம் பாடியா இருக்கிறதுனால அவங்களுக்கு அதுதான் கன்வீனியன்டா இருக்கும், அதனால இந்த மாதிரி இருக்கு. பட் எல்லாத்துக்கும் பட்டி இவ்வளவு உயரம் வருமானம் கிடையாது, அது அவங்க உயரம் எப்படி போடுறாங்களோ அதை பொறுத்துதான். அதனாலதான் பட்டி வந்து நீங்க ஸ்டாண்டர்டா ஒரு அளவு அப்படின்னால பட்டிக்கு நாங்க சொல்லவே மாட்டோம். பட்டியும் நான் கட் பண்ணி மேக்ஸிமம் நான் காட்டியிருக்க மாட்டேன், அவங்க தைக்கிறப்ப வந்து பட்டி செக் பண்ணி கட் பண்ணுவாங்க, அதனால நான் கட்டிங்ல வந்து பட்டி காட்ட மாட்டேன். கண்டிப்பா தைக்கிற வீடியோ இதுக்கு நான் போடுறேன், அதுல வந்து பட்டியோட வயர் எப்படி வருது, எப்படி அவங்க மார்க் பண்றாங்கன்னு மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. சோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நான் 13.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டேன். தைக்கிறதுக்குலாம் எக்ஸ்ட்ரா விடலையா அப்படின்னு கேட்டா தேவையில்லை, நம்மளோட 13.5 இன்ச்சுங்கிறது அந்த தைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான், அதுக்கு நான் எக்ஸ்ட்ரா நீங்க உயரை வைக்க தேவையில்லை. சோ 13.5 இன்ச் வச்சுட்டு இந்த இடத்துல தான் நம்ம வந்துட்டு கோடு போட்டுக்கணும். இப்போ வந்து சைடுல வந்து நம்ம கொஞ்சம் கிளாத் சேர்த்து விடணும், எதுக்காகனா இங்க ஆம் கோல்ல இருந்துட்டு ஒரு டாட் பிடிப்போம் இல்லைங்களா கப்புக்கு, சோ அதுக்கு வந்து இங்க துணி கம்மி ஆகும் இல்லைங்களா, அப்ப நமக்கு எக்ஸ்ட்ரா விடுற துணி பத்தாம போயிரும். அதனால இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சுக்கு விட்டுக்கணும். நான் வந்து பாருங்க 1/2 இன்ச்சுல இருந்து 1 இன்ச்சு வரைக்கும் விட்டுக்குவேன், அது துணி இருக்கிறத பொறுத்து தான். இப்ப பாருங்க இந்த இடத்துல 1/2 இன்ச்சுக்கு விட்டுருப்பேன், இங்க போறப்ப கொஞ்சம் கிராஸ், ஏன்னா நம்ம இங்க கிராஸ் எடுப்போம் இல்லைங்களா, அப்ப துணி கொஞ்சம் கம்மியா போயிடும். அதனால நாங்க எப்பவும் இப்படி கிராஸா போட்டுக்குவோம், இங்க நல்லா அகலமா கொடுத்துருப்பேன், இங்க வந்து ஒரு 1/2 இன்ச்சுல இருந்து 1 இன்ச்சுக்குள்ளார மட்டும் கொடுத்துருப்பேன். நீங்க வேணும்னா ஸ்ட்ரைட்டா கூட போட்டுக்கோங்க,
அது உங்களோட இஷ்டம் தான். கண்டிப்பா இங்க துணி எச்சு தான் இருக்கும், நீங்க தைச்சு முடிக்கிறப்ப அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே பாருங்க, இப்ப எல்லாலுமே நான் மார்க் பண்ணிட்டேங்க. ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி, நீங்க பேக் போர்ஷனை மட்டும் கரெக்டா வெட்டிட்டீங்கன்னா போதும், ஃப்ரண்ட் ரொம்ப ஈஸியா வெட்டிக்கலாம். ஓகே இப்ப வந்து நான் இதை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துறேன். ஓகே பாருங்க, இப்ப வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்துட்டு வெட்டி எடுத்துட்டேன். இப்ப வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்ல பட்டி கட் பண்றது, அதாவது பட்டிக்கு நம்ம வந்து கிராஸ் கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அது எப்படி கட் பண்றதுன்னு பாக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கிளாத்தை ரெண்டா மடிச்சுக்கணும். கிளாத் மீன்ஸ் ஷோல்டர் வந்துட்டு மெயினா கரெக்டா ரெண்டா இருக்கான் பாத்துக்கோங்க, இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஷோல்டர் கிட்ட ரெண்டா வச்சுட்டு இந்த கீழ் கிளாத் இருக்கு பாத்தீங்களா, இந்த கீழ் கிளாத்தும் அதே மாதிரி இந்த ரெண்டும் ஒரே அளவுல இருக்கணும். அந்த மாதிரி இருக்கான்னு பாத்துக்கோங்க, இது கீழையும் வரக்கூடாது மேலையும் போக கூடாது. அப்படி போச்சுன்னா இந்த கப்போட டாட் சென்டர் டாட் வரும் இல்லைங்களா, இது மாறி போயிடும். ஸோ இது கரெக்டா இருக்கான்னு பாத்துட்டு இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு கீழே விட்டீங்கன்னா அந்த மார்க் தெரிஞ்சிடும். இப்போ ஓபன் பண்ணிட்டு அந்த மார்க்ல இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த அளவுகள் வந்து கண்டிப்பா கரெக்டா இருக்கணுங்க, இதை மாத்தவே கூடாது. மாறிச்சுன்னா கண்டிப்பா கப்போட ஷேப்பே மாறி போயிரும். ஸோ இப்ப வந்து ஃப்ரண்ட் சைடு அதாவது கொக்கி பீஸ் பக்கம் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல நான் 2 இன்ச் உயரம் கம்மி பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சைடுல ஜாயின் பண்றோம் பாருங்க, இந்த இடத்துல 2 இன்ச் கம்மி பண்ணிக்கிறேன். இந்த 2 இன்ச் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த பிளவுஸுக்கு அப்படிதான் மார்க் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப ரேராக மட்டும் இங்கே கம்மி பண்ணுவோம், அதாவது எக்ஸ்ட்ராலாம் போகும், 2-2.5 அப்படியெல்லாம் யாருக்குமே போகாதுங்க. 1.5-1 அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் அந்த ஏஜ்டு பீப்புள், அம்மா பாட்டி அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் சம்டைம் வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அப்படி ஏதாவது கட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த சென்டர் பாயிண்ட்டையும் இந்த 2 இன்ச் கம்மி பண்ண பாருங்க, இதை வந்து கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். கோடு போட்டேன்னா இப்போ வந்து இதை வந்து வெட்டி எடுத்துடலாம். கரெக்டாக இந்த வியும் அதே மாதிரி கரெக்டாக வரும், நீங்கள் வெட்டுறப்ப தள்ளிக்கிட்டு போயிட போதுங்க. ஓகே பாருங்க, நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட்டும் வெட்டிட்டோம், பிளவுஸ் வந்துட்டு நான் கட் பண்ணி முடிச்சுட்டேன் பாருங்க. இப்போ வந்துட்டு ஃபுல் பிளவுஸும் நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து லைனிங் இல்லாமல் கட் பண்ணுற பிளவுஸ், ஓகேவா? இது காட்டனாக இந்த மாதிரி காட்டன் பிளவுஸாக இருந்தாலும் அதுதான், ஃபுல் வாயில் பிளைனாக வரும் இல்லைங்களா, அதுவாக இருந்தாலும் சேம் இதே மெத்தடு தான், நீங்க வந்துட்டு கட் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம தைக்கிறப்ப பட்டி எப்படி வந்து கட் பண்ணி தைக்கறாங்க அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெளிவா சொல்ல சொல்றேன். சோ அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பட்டி கட் பண்றது. சோ அத பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். சரி ஓகேங்க, இன்னைக்கு வீடியோல கட்டிங் வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன், புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்க யாருக்காவது இந்த கட்டிங் புரியல, ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா எனக்கு வந்துட்டு கமெண்ட்ல கேட்கலாம், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். அதே மாதிரி இப்ப வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டுருக்கீங்க அப்படின்னா சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். சோ நம்ம வீடியோஸை நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான், நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்றேன். பாய், தேங்க்யூ.